கோவை சுந்தராபுரம் ஐயர் ஹாஸ்பிட்டல் அருகே அதிவேகமாக வந்த ஆடிக்கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பூக்கடை வைத்திருந்த அம்சவேணி, கல்லூரி மாணவி சுபாஷினி, சுப்பாத்தாள், ஸ்ரீரங்கதாஸ், நாராயணன் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆத்திரமடைந்த மக்கள் கார் டிரைவர் ஜெகதீசனை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கார் டிரைவர் மதுபோதையில் இருந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 69% இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுவதால் பொதுப்பிரிவு மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக சுப்ரீம் கோர்ட்டில் சென்னை மாணவர்கள் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். 69% இடஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 50% இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க உத்தரவிட வேண்டும் என அம்மாணவர்கள் கோரியிருந்தனர். இந்த வழக்கு புதனன்று விசாரணைக்கு வந்தது. மருத்துவ சேர்க்கை இடஒதுக்கீடு குறித்து மருத்துவ கவுன்சில் தான் முடிவெடுக்க வேண்டும், இந்த விவகாரத்தில் கோர்ட் தலையிடாது என கூறிய நீதிபதிகள் மாணவர்களின் மனுவை தள்ளுபடி செய்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் இன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் சென்னை விருகம்பாக்கம் பிரியாணி கடையில் திமுகவினர் அடாவடியில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த திமுக வழக்கறிஞர் யுவராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் அன்பு பிரியாணி கடைக்கு சென்றனர். ஓசியில் பிரியாணி கேட்டுள்ளனர். காலியாகிவிட்டதாக கடை ஊழியர்கள் கூறியதும் ஆத்திரமடைந்த திமுகவினர் பிரியாணி கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் யுவராஜ் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். சினிமாவைப் போல அரசியலிலும் தனித்தனி பாதையில் பயணிக்கப் போவதாக மக்கள் நீதி மய்யத் தலைவர் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருந்தனர். ரஜினியுடன் இணைவீர்களா என சிறப்பு பேட்டி ஒன்றில் கமலிடம் கேட்கப்பட்டபோது இருவரும் சேர்ந்தால் அது மிகச்சிறந்த தருணமாக இருக்கும் என்றார். ஆனால் பல சிக்கல்கள் இருக்கிறது, இல்லாவிடில் சினிமாவில் சேர்ந்திருக்க மாட்டோமா என்றார். But it has to happen. We'll have to work carefully on that. Right. Yes, if we do come together, it can happen. But then there are so many things. Mm. Why didn't we do it in film? There might be similar reasons in politics too. Right. We don't know. Right. So that can be the way to go. Yeah, we don't know really. Both of us. 1970s எண்பதுகளின் துவக்கத்திலும் சில படங்களில் கமல் ரஜினி இணைந்து நடித்தனர். 1985 வெளியான கிராஃப்தார் என்ற இந்தி படம்தான் இருவரும் கடைசியாக சேர்ந்து நடித்த படம். திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு என்ற தகவல் அறிந்து அதிர்ச்சியில் 21 பேர் மரணமடைந்துள்ளதாக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். கொட்டும் மழையிலும் தொண்டர்கள் எழுப்பிய தலைவாவா என்ற உணர்ச்சிமிகு முழக்கம் வீண்போகவில்லை என்பதற்கு அடையாளமாக கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்க நடிகர் விஜய் சென்றார். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து செயல் தலைவர் ஸ்டாலினிடம் விசாரித்தார். புதுச்சேரி சட்டசபை புதனன்று கூடியது. இதுவரை சபைக்குள் அனுமதிக்கப்படாத பாரதிய ஜனதா நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் சட்டசபை செயலர் அழைப்பின் பேரில் சபை நிகழ்வில் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நியமன உறுப்பினர்களை சபைக்குள் அனுமதித்ததாக சபாநாயகர் வைத்திலிங்கம் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அரசு கொறடா அனந்தராமன் நியமன எம்எல்ஏக்களுக்கு சபையில் ஓட்களிக்கும் உரிமை அளிக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். சபைக்குள் அனுமதிக்கப்பட்டது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என நியமன எம்எல்ஏக்கள் கூறினர். அனந்தராமன் வந்து அரசு கொறடா வந்து அவசர அவசரமா அதாவது அவங்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் மாதிரி உடனடியாக ஒரு யாருமே எதிர்கட்சிகளை ஆலோசனைக்காமல் அவங்கள பேசவே விடாமல் அவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இந்த தீர்மானம் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பெற வேண்டி தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. திமுக, மதிமுக, காங்கிரஸ் கட்சியினர் இதில் பங்கேற்றனர். சிறப்பு பிரார்த்தனையை முன்னிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டம் மும்பையில் நடந்தது. வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் வட்டி விகிதம் 6.5% உயர்ந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, சர்வதேச நாடுகளில் நிலவும் உறுதியற்ற நிதி நிலைமை, பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு
வட்டி விகிதம் 0.5% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் பட்டேல் கூறினார். ரெப்போ ரேட் உயர்வால் வீட்டுக்கடன், வாகனக்கடன், தனிநபர் கடன் ஆகியவற்றுக்கான தமணிகளை வங்கிகள் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.